குரு சரணம் ரேக்கி இலவச அறிமுக வகுப்பு ஆன்லைன்ல ஜூம் மீட்டிங் மூலமாக 7/9/2023 வியாழக்கிழமை இரவு 8 மணி முதல் 9 மணி வரை நடைபெற உள்ளது. நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் ரேக்கி கலை பற்றியும் ரேக்கி மூலம் என்னவெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்பது பற்றிய விளக்க உரை இது. உங்கள் சந்தேகங்களையும் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ரேக்கி ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் ஜூம் கிளாஸ் லிங்கை வாட்ஸ்அப் மூலம் பெறுவதற்கு 8660491021 மற்றும் 9342886866 எண்களில் தொடர்பு கொள்ளவும். குரு சரணம். பார்த்துட்டு இருக்க அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த செல்லத்தின் செல்லங்கள், ரேக்கி குழந்தைகள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்று பிரமாதமா வரணும்னு அம்மா வேண்டிக்கிறேன். இன்னைக்கு அவர் கேட்டுக்கிட்டார், நேரம் சரியில்லையா, உறவுகளும் சரியில்லையா, வாழ்க்கையில பிரச்சனை பிரச்சனை பிரச்சனையா, லைஃபே போச்சுங்க, பொண்டாட்டி போயிட்டான், புருஷன் ஓட்டு போயிட்டான், இந்த மாதிரி இந்த மாதிரி வேறு பிரச்சனைகள் இருக்கா. இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளும் சரிபடுறதுக்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க. அது யாருன்னா ஆர்கேஞ்சல் மெட்டட்ரான் அண்ட் சாங்கல்ஃபான். அவங்க ரெண்டு பிரதர்ஸ், ட்வின் பிரதர்ஸ். இதில் என்னென்னா உயரம்னா இங்கேருந்து மேலே வரைக்கும் உயரம். அவங்க வந்து உலகத்தோட நம்ம உலகத்தில் வாடுறவங்க, தரையில் இருக்கிறவங்கன்னு அர்த்தம். மற்றவங்க எல்லாருமே வந்து என்னது காஸ்மிக் ஃபோர்ஸில் இருப்பாங்க, இவங்க அர்த் ஃபோர்ஸில் இருக்காங்கன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? சரி, எனக்கு அசாதாரணமான அறிவுகள் ஈஸியாக கிடைக்கணும். நான் அப்போ தான் கேட்டுப்பேன், எப்போவுமே அசாதாரணமான விஷயங்களை செய்யணும்னு ஆசைப்பட்டு நிறைய செஞ்சுருக்கோம். நான் மட்டும் இல்லை, ஏக்கி படித்த எல்லாரும் மேஜிக் மேஜிக் மேஜிக்காக பண்ணுவாங்க. அம்மா 5 வருஷம் நடக்கலாமா, போட்ட உடனே நடந்துட்டு வருமா, உலக அதிசயமா, அப்படி நிறைய அதிசயங்கள் பண்ணுவாங்க. சில அதிசயங்களை கேட்டால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரி அப்படிம்பாங்க, லைட்டாக ஆன் பண்ணுவாங்க, ஆஃப் பண்ணுவாங்க, ஒரே மந்திரவாதிகள் ஆயிடுவாங்க. பூரா சித்தர்கள் தான் ரேக்கி படித்தவங்க எல்லாம், புரிஞ்சுதா? அந்த மாதிரி இப்போ சர்ஜரி படிக்கிறாங்க, சர்ஜரி படிக்கிற மெடிக்கல் டாக்டர்ஸ்க்கு சர்ஜரி கற்றுக்கொள்ள கட்டாயம் அவங்க கூப்பிடுங்க. ஒரு பெரிய படம் எடுத்து அதில் மைன்யூட் டீட்டெயில்ஸை நீங்கள் பார்க்கணும். அதாவது நீங்களாக ஒரு படம் அப்படி போடுறீங்க, ஒரு அதில் மைன்யூட் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்து இது மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா அது மாதிரி வாழ்க்கையை வாழ முடியும். புரிஞ்சுதா? அப்புறம் மேஜிக், நிறைய மேஜிக்னு சொல்லித்தாரு. மேஜிக் செய்யறப்பையும் இதை வந்து ஆர்கேஞ்ச மெட்டட்ரானை யூஸ் பண்ணணும். சரி, இவர் எப்படி இருப்பார், மெல்ல ஒளியாக இருப்பாராம் இவர். அப்புறம் குழந்தைகள் பிரச்சனை, அப்புறம் ஒரு விழிப்புணர்ச்சி, ஒரு ஞானம், ஞானம் அது கிடைக்குது. இவர் வந்து வெரி ஹைலி வந்து அதிர்வுடையவர். அவருடைய அதிர்வு எவ்வளோ இருக்குன்னா 990 Hz. ஆனால் இவருக்கு ஒரு நம்பர் இருக்கு, 555. புரிஞ்சிச்சா? அந்த நம்பர். அப்போ நீங்கள் எப்படி மணி பார்க்குறீங்க, பார்த்தா த கிரேட் நவ் ஐ எம் டாக்கிங் 11:11. கண்ணுகளா த சே கிரேட் 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 நவ் த டைம் இஸ் 11:11 இருந்துச்சுன்னால் அந்த மெட்டட்ரான் இருக்கிறாருன்னு அர்த்தம். 11:11 வந்து மெட்டட்ரான் இருக்கிறாரு. நீங்கள் மணி பார்க்குறீங்க 11:11, இல்லை வேறு ஏதாவது வந்து 11:11, 11:14 இந்த நோட்டில் பார்க்குறீங்க. இப்போ உங்களுடைய ரூபாய் நோட்டில் 11:14 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது மெட்டட்ரான் அர்த்தம். எங்கே 11:11 பார்க்குறீங்களோ, 2:11 பார்த்தாலும் சரி, 4:1 பார்த்தாலும் சரி, அது வந்து மெட்டட்ரான். அவர் இருக்கார், அவருடைய வரியை குறிக்கிறாருங்கிறது அர்த்தம் இல்லையா. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு தன்னம்பிக்கை வேணும்ப்பா, ஒரு ஆன்மீக விழிப்புணர்ச்சிக்கும் அது நமக்கு உள்ளே மாற்றம் வரணும் இல்லையா. அப்புறம் ஒரு பேலன்ஸ் வேணும், இவன் அச்சா என்ன அவன் அச்சா என்ன, அந்த மாதிரி நமக்கு ஒரு பேலன்ஸ் வேணும். நான் ராமன் ஆண்டாலும் ராவன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் ஒரு என்ன வரணும், நமக்கு வரணும். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் உண்மையான அளவு என்ன அதை அறிஞ்சுக்கணும், அதை அறிஞ்சுக்கிறதுக்கு மெட்டட்ரான். புரிஞ்சுதா? இப்போ மெட்டட்ரானுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், 11:11 சொல்லியிருக்கோம். கலர் பார்த்தீங்கன்னா ஒயிட்டு பிங்க்கு க்ரீனு பாருங்க, கிரீன், அதுக்கப்புறம் ஒயிட்டு இல்லையா, அப்புறம்
ஸ்மோக்கி குவார்ட்ஸ், அது வந்து ஒரு அருமையான விஷயம். அவரோட ஏஞ்சல் கேட்டு பாருங்க, எல்லாமே இதில் இருக்கும். இவங்க எல்லாரும் இல்லை, இந்த ஃபுல்லாக என்ன இவங்க எல்லாம் இந்த கடலையெல்லாம் ஏஞ்சல் நீங்கள் வச்சுக்கிட்டு ஒரே பேர் தான் கொடுக்கணும். மெட்டட்ரான்னு கொடுத்து இந்த ஏஞ்சலை வச்சுட்டிங்கன்னா அவர் மெட்டட்ரான், பேரை மாற்றக்கூடாது. அதுக்காக அந்தந்த ஏஞ்சலுக்கு உண்டான கடலில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதை விட்டு நீங்கள் அப்படிலாம் கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு எல்லாமே செட்டாக கொடுப்பாங்க. இஃப் யூ ஆஸ் மெட்டட்ரான் ஏஞ்சல் செட் கொடுங்கன்னா மெட்டட்ரான் கொடுத்துருவாங்க, சாண்டல் ஃபேன்னா சாண்டல் ஃபேன் கொடுத்துருவாங்க, சென் மைக்கல்னா சென் மைக்கல், எல்லாமே கிட்டு கிட்டு கிட்டாக இருக்கும். புரிஞ்சிச்சா? அதனால தான் நான் உங்களுக்கு பாஸ்ட் ஃபவர் தரேன். ஏன்னா பாஸ்ட் ஃபவர் வந்து நீங்கள் போன அவசியம் இல்லை, எல்லாமே அதுலேருந்து வந்துடும். நீங்கள் இந்த ஏஞ்சல் கேட்டிங்கன்னா இந்த ஏஞ்சல்குரிய கல் என்னென்ன உண்டோ, இப்போ ஏஞ்சலுக்குரிய இது இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி சிஜில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. இது எல்லாமே உங்களுக்கு வந்துடும், சிஜில் எல்லாமே. ஆனால் நீங்கள் தான் உத்தரவு மட்டும் பண்ணிக்கணும், சொந்தனங்களா? சரி, அடுத்தது இப்போ கலர் சொல்லிட்டோம், ஒயிட்டு பிங்க்கு க்ரீனு எல்லாமே வந்துருச்சு. ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டரைட் அப்படின்னாங்க, இந்த இருக்கு லேப்டரைட், இதுதான் லேப்டரைட். லேப்டரைட் இந்த லேப்டரைட் வந்து சூப்பர், அதான் நம்மளை வந்து எங்கேயோ பவராக கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் மாசகேட்டு, ஒயிட் குவார்ட்ஸ், ஒயிட் குவார்ட்ஸ் அவங்களுக்கு காமிச்சிட்டேன். அப்புறம் செலினைட், இந்த இருக்கு பாருங்கள் செலினைட் ஏஞ்சல் அவங்க எல்லாம். அப்புறம் இதை ஃப்ளூரைட் சொல்லுவாங்க, இது ஃப்ளூரைட்டு, இது ஃப்ளூரைட் ஏஞ்சல். அப்போ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு இவங்க, நான் மந்திரத்தை சொல்ல போகிறேன், இதை நல்லா கவனிச்சுக்கோங்க, நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு பண்ணுங்க. புரிஞ்சுதா? நம் யோகோ ரெங்கே க்யோ, நம் யோகோ ரெங்கே க்யோ, நம் யோகோ ரெங்கே க்யோ, நம் யோகோ ரெங்கே க்யோ. இதுதான் அவருடைய நம்பர். இந்த சூரிய ஒளியில் நிற்கிறப்ப மெட்டடாருடைய எஃபெக்ட் கிடைக்குங்கிறாங்க. ஏன்னா அவர் ஒயிட் ஏஞ்சல், ரொம்ப ஒயிட் அடிக்கும். அப்படியே நீங்கள் இப்போ ஓ நம் யோகோ ரெங்கே க்யோன்னு கூப்பிட்டீங்கன்னு மெட்டட்ரான் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒயிட்டாக ஏதாவது தெரிஞ்சதுன்னா அங்கே வந்து ப்ரெசன்ஸ் ஆகிட்டார் அவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி தெரியுமான்னா தெரிஞ்சு நிறையா பேர் பார்த்துட்ருக்கோம், அது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. புரிஞ்சிச்சா? தெரிஞ்சு அதனால நீங்கள் தைரியமாக கூப்பிடுங்க, நடக்கும். இதுக்கு ஒரு முத்திரை இருக்குது. அப்புறம் இந்த தூக்கவல்ல தூக்கவல்லங்கிறவருக்கும் மெட்டட்ரானுக்கும் போகலாம் கணங்களா, தூக்கம் இல்லாததுக்கும் என்ன பண்ணுறோம் அது. ஆனால் இவருக்குன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அது என்ன? இவர்கிட்ட எல்லாம் கேள்வி கேட்குறப்ப நம்பர் எழுதிக்கிறோம், 5555. அதை எழுதிட்டு மெட்டட்ரான்ட்ட என்னென்னலாம் தேவை இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லியிருக்கேன், எனக்கு நேரம் தெரியலையா, உறவுகள் தெரியலையா, வாழ்க்கை பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சரி சாமி, அதை விட நான் ஒரு புதுசாக உன்னை கற்றுக்க விரும்புகிறேன், அதை மேட்சிக்கலாம் பண்ணணும், பிரமாணமாக வரணும், அப்படி தொட்டால் சரியாக போகணும், அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் அவருக்கு வேண்டி கேட்டுக்கிறீங்க. இந்த பாருங்க, நான் என்ன எப்படி முத்திரப்பட்டேன், இந்த பெருவிரல் ரைட் ஹேண்ட் பெருவிரலில் இந்த இடது கை பெருவிரலுக்கும் ஆற்காட்டி உலக்கும் ஓடையில் வச்சிடணும், அப்புறம் சேர்த்தணும், அவ்வளோதான். இப்படி இதான் உசாஸ் முத்ரா, இந்த மாதிரி இருக்கு இல்லையா, கையை சேர்த்துருங்க, சேர்த்துட்டு இந்த பெருவிரலை கொண்டு இங்கே உள்ளே வச்சிருங்க, அது ரொம்ப ஈஸி. கையை சேர்த்துருங்க, ரைட்டில் இருக்க பெருவிரலில், ரைட் ஹேண்டு பெருவிரலில் லெஃப்ட் ஹேண்டுக்குள்ளே உள்ளே வச்சிருங்க, உசாஸ் முத்ரா. இந்த முத்ரா வச்சுக்கிட்டு 555 நினச்சிக்கிட்டு நம் யோகோ எங்கேக்கோன்னு சொல்லிட்டு அந்த 3-5 நினச்சிட்டு இந்த உசாஸ் முத்ரா பண்ணிவிட்டு நீங்கள் மெட்டட்ரான மனசார நல்ல தியானம் பண்ணி கூப்பிட்டால் ஒரு ஒயிட் லைட் அப்படியே கும்மல் வரும், வந்துருச்சுன்னா வந்துட்டாருன்னு அர்த்தம், நீங்கள் என்ன கேட்டாலும் அது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்புறம் நமக்கு வந்து குழந்தைகளை பிரச்சனையாக இருக்குது, அந்த குழந்தைகள் பிரச்சனையை தீர்த்து வச்சிடணும்னு அர்த்தம். வாழ்க்கையில் உண்மையான அளவு என்ன, நீங்கள் எங்கே தான் நிற்கிறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த நமக்கு யார், மெட்டட்ரான். அடுத்தது இந்த மெட்டட்ரானை காக்கும் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணுங்களா. அதை பவர் கொடுக்கும், பவர் அதிகாரம் இது எல்லாம் கொடுக்கறதுக்கு யாருன்னா அது மெட்டட்ரான். இல்லை சாண்டல் ஃபானும் சேர்ந்துக்கோ, ஏன்னா ரெண்டு பேர் பிரதர்ஸ் இல்லை, எல்லாம் பூமியை சேர்ந்தவங்க. ஸோ பூமியை சேர்ந்தவங்களே நம்மளுக்கு என்ன ஆயிடுது, பேசி சக்கரம் பழமாயிருன்னு அர்த்தம். புரிஞ்சிச்சா? நம்ம இன்னொன்று பெரிய விஷயம், சித்திரகுப்தன் தெரியும்ல, அது மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்ஸ் ஒரு மெயின்டைன் பண்ணுவார், நீ எதுக்கு பிறந்த, என்ன பண்ணிகிட்டு இருக்க, எங்கேருந்து வந்த, என்ன செய்ய போகிற, அப்புறம் என்ன எங்கே போய்கிட்டு இருக்க நீ, அப்புறம் எல்லாத்தையும் புரிய வைப்பார். புரிய வச்சுட்டு நீ செய்கிறதுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க, அதுதான் மெட்டட்ரான் அண்ட் சாண்டல்ஃபால். புரிஞ்சாக்கணுங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த ஏஞ்சல்ஸில். என்னடா இதெல்லாம் எங்களுக்கு இவ்வளோ மனசுக்குள் ஏறலையே அப்படின்னா பவத்துக்கு கவலைப்படாதீங்க, எனக்கு மெட்டட்ரான் கிட்ட அனுப்புங்கன்னா கிட்டுக்குள்ளே எல்லாமே இருக்குது, உங்கள் நோட்ஸ் இருக்கும், இது இருக்கும், எல்லாமே இருக்கும். புரிஞ்சாக்கணுங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன், குட் லக் அண்ணா, பாய்.